enlightening the thirsty. திருக்கரம் பற்றியே பதமலருந்தன் பயமேதுமின்றியே வாழ்ந்திடுவேன். திருக்கரம் பற்றியே பதமலருந்தன் பயமேதுமின்றியே வாழ்ந்திடுவேன். இயேசுவின் நாமமே திருநாமம் முழு இருதயத்தால் தொழுவோம் நாமும். இயேசுவின் நாமமே திருநாமம் தொழுவோம் நாமும். இயேசுவின் நாமமே திருநாமம் முழு இருதயத்தால் தொழுவோம் நாமும். தினமும் வாழ்த்துவோம் ஓ அன்னையே, எங்கள் சகாய மரியே. தினமும் வாழ்த்துவோம், தினமும் வாழ்த்துவோம் ஓ அன்னையே, எங்கள் சகாய மரியே. தினமும் ஈதோ தந்தும் எங்கள் இருதயம் மாதாவே, நீர் கொடும் மகனிடம் எப்போதும் இயேசுவை நாங்கள் எல்லோரும், எப்போதும் இயேசுவை நாங்கள் எல்லோரும் தப்பாமல் நேசிக்க தாயே உதவுவீர். தினமும் வாழ்த்துவோம் ஓ அன்னையே, எங்கள் சகாய மரியே. தினமும் வாழ்த்துவோம்.
பரிசுத்த பரமதேவிய நற்கருணையில் வீற்றிருக்கும் ஆண்டவரே, பரிசுத்த பரமதேவிய நற்கருணையில் வீற்றிருக்கும் ஆண்டவரே, உம்மை இருகரம் குவித்து சிரம் தாழ்த்தி ஆராதிக்கிறேன். உம்மை இருகரம் குவித்து சிரம் தாழ்த்தி ஆண்டவராகிய இயேசுவே, ஆண்டவராகிய இயேசுவே, நீர் சொன்ன உவமைகளில், நீர் சொன்ன உவமைகளில் சமாரி நல்ல சமாரியன் உவமை, சமாரிய நல்ல சமாரியன் உவமை உலகத்தையே கவர்ந்து இழுத்தது, உலகத்தையே கவர்ந்து இழுத்தது. நீரும் போய் அவ்வாறே செய்யும், நீரும் போய் அவ்வாறே செய்யும் என்ற ஒரு அழகான படிப்பினையை, என்ற ஒரு அழகான படிப்பினையை நீர் கொடுக்கிறீர், நீர் கொடுக்கிறீர் ஆண்டவரே. ஆண்டவரே, நாங்கள் ஒவ்வொருவரும் பிறருக்கு நல்ல சமாரியனாக இருக்க, பிறருக்கு நல்ல சமாரியனாக எங்களுக்கு அருள் தாரும், எங்களுக்கு அருள் தாரும். அதிகாலையில் உம் திருமுகம் தேடி அர்ப்பணித்தேன் என்னையே, ஆராதனை துதி ஸ்தோத்திரங்கள் அப்பனே உமக்கு தந்தேன். அன்பு நேசரே உம் திருமுகம் தேடி அர்ப்பணித்தேன் என்னையே, ஆராதனை துதி ஸ்தோத்திரங்கள் அப்பனே உமக்கு தந்தேன். ஆராதனை 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 ஆவியான தேவனுக்கே, அன்பரேசு ராஜனுக்கே, ஆவியான தேவனுக்கே. Thank you.
இந்த நாளின் ஒவ்வொரு நிமிடமும் உந்தன் நினைவால் நிரம்ப வேண்டும். இந்த நாளின் ஒவ்வொரு நிமிடமும் உந்தன் நினைவால் நிரம்ப வேண்டும். என் வார்த்தையெல்லாம் பிறர்காயம் ஆற்ற வேண்டும். என் வார்த்தையெல்லாம் பிறர்காயம் ஆற்ற வேண்டும். நற்கருணை நாதருக்கே
அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, சாது சுந்தர் சிங் என்ற சீக்கிய மதத்தை சார்ந்த ஒரு மனிதர் மனமாற்றம் அடைந்து கிறிஸ்துவராக திருமுழுக்கு பெற்றார். அவர் வட இந்தியாவில், குறிப்பாக திபெத் பகுதியில் நற்செய்தியை அறிவித்தார். ஒரு நாள் அவர் தனது திபெத்திய நண்பனோடு இந்திய திபெத் எல்லை பகுதியில் மாலை நேரத்தில் வந்து கொண்டிருக்கிறார். அது மலை, இமயமலையினுடைய ஒரு பகுதி, மிக உயரமான இடம், 10,000 அடிக்கு மேல் உயரமாக இருந்தது. பனி காற்று வீசிக்கொண்டிருந்தது. தரையெல்லாம் பனி படர்ந்திருந்தது. அவர்கள் அந்த மலை பாதையில் சுழன்று சுழன்று வந்து கொண்டிருந்தார்கள். ஒரு இடத்துல அந்த பாதை மிக குறுகலாகவும் கூர்மையாகவும் இருந்தது. அந்த இடத்துல ஒரு மனிதன் அங்கே கால் தவறி கீழே விழுந்து கிடந்தான். கீழே விழுந்து விட்டதால் அவனால் எழுந்திருக்க முடியவில்லை. பனியில் உறைந்து போயின அவனுடைய கை கால்கள். அப்பொழுது சாது சுந்தர் சிங் தனது திபெத்திய நண்பனிடம் கூறுகிறார், அந்த மனிதன் உயிரோடு இருக்கிறாரா இல்லையா என்று போய் பார்ப்போம் என்று சொன்னார். தவறி வழுக்கி விழுந்தவன் சாலைக்கு பக்கத்தில் பள்ளத்தில் கிடக்கிறான். அவனை போய் பார்க்கலாம், உயிரோடு இருந்தால் உதவி செய்வோம் என்று சொன்னார். அதற்கு அந்த திபெத்திய நண்பன் கூறினான், இருளாகி கொண்டிருக்கிறது, பனிக்காற்று வீசுகிறது, நாம் போய் அவனுக்கு உதவி செய்ய போனால் நம்முடைய உயிரை நாம் இழந்து விடுவோம். எனவே உங்களுக்கு உங்கள் உயிர் முக்கியமா, அந்த விழுந்து கிடக்கிறவனுடைய உயிர் முக்கியமா என்று யோசித்து பாருங்கள் என்று அந்த நண்பன் சொன்னான். ஆனால் சாது சுந்தர் சிங் எப்படியாவது அவனுக்கு உயிர் இருக்கிறதா இல்லையா என்பதை கண்டுபிடிக்கணும், முடிந்தால் உதவி செய்யலாம் என்று சொன்னார். ஆனால் அந்த திபெத்திய நண்பன் எவரிடத்தில் சொல்லிவிட்டு, நீங்கள் வேண்டுமானால் போய் பாருங்கள், நான் என் பயணத்தை தொடருகிறேன் என்று சொல்லிவிட்டு அவன் போய்கொண்டே இருந்தான். இந்த சுந்தர் சிங் அந்த விழுந்து கிடந்த மனிதன் அருகில் சென்று அவனை தொட்டு பார்க்கிறார். அவனிடத்தில் உஷ்ணம் இருக்கிறது, அவனிடத்தில் உயிர் இருக்கிறது. எனவே அவனை தூக்கி தன்னுடைய தோள் மேல் போட்டுக்கொண்டான். அந்த பனி காற்றில் அந்த மனிதனுடைய நெஞ்சிலிருந்து வந்த உஷ்ணம் இவர் முதுகு, இவர் தோள் அனைத்தையும் சூடாக்குகிறது. இந்த பனி காற்றை சந்திக்க அவரால் முடிந்தது. அவனை தூக்கி கொண்டதால் இவருடைய உடலிலிருந்த உஷ்ணம் அவனுக்கும், அவனுடைய உடலிலிருந்த உஷ்ணம் இவருக்கும் செல்ல இருவரும் முழு விழிப்புணர்வோடு இருந்தார்கள். எனவே கொஞ்ச தூரம் அவனை தூக்கி கொண்டு சென்றார். அதன் பிறகு அவன் நினைவு வந்து இறங்கி நடக்க ஆரம்பித்தான்.
இந்த சாது சுந்தர் சிங்குக்கு மிக மகிழ்ச்சி. பரவாயில்ல, 1 கிலோமீட்டர் தூக்கிக்கிட்டு வந்தோம், இப்போ இவன் மீண்டும் சுய நினைவு பெற்று நடக்க ஆரம்பித்திருக்கிறான், போதும், ஒரு உயிரை காப்பாற்றி விட்டோமே என்று மகிழ்ச்சியோடு அவனை அழைத்து கொண்டு சென்றான். அவ்வாறு செல்லும் போது வழியில் இன்னொருவன் விழுந்து கிடக்கிறான். இன்னொருவன் விழுந்து கிடக்கிறானே என்று அருகில் போய் அவனிடம் உயிர் இருக்கிறதா என்று பார்க்க சாது சுந்தர் சிங் அருகில் செல்லுகிறான். சென்றால் அந்த மனிதனிடத்தில் உயிர் இல்லை. அந்த பனி காற்றிலே பாதிக்கப்பட்டு அவன் கீழே விழுந்து அவன் உடல் செத்து விரைத்து கொண்டது. அவன் வேறு யாரும் இல்லை, இவருடைய திபெத்திய நண்பன். வழியில் விழுந்து கிடந்தவனுக்கு உதவி செய்ய முடியாது. நம் உயிரை நாம் காப்பாற்றிக் கொள்ள வேண்டுமென்றால் அவனுக்கெல்லாம் உதவி செய்தா அது ஒத்து வராது, நம்முடைய உயிரை இழந்து விடுவோம் என்று சொன்னான். ஆனால் இப்பொழுது சாது சுந்தர் சிங் விழுந்து கிடந்தவனுக்கு உதவி செய்தார். இருவருமே சுய நினைவோடு நடக்க ஆரம்பித்தார்கள். என்னால் இவனுக்கு உதவி செய்ய முடியாது, இவனுக்கு உதவி செய்தால் என் உயிருக்கு ஆபத்து என்று சொல்லிவிட்டு வழி நடந்தவன் இப்பொழுது அங்கே விழுந்து செத்து கிடக்கிறான். அன்புக்குரியவர்களே, நம் உயிரையும் பார்க்காமல் நாம் பிறருக்கு உதவி செய்ய வேண்டும். என்ன ஆபத்து வந்தாலும் பிறருக்கு உதவி செய்ய வேண்டும். சிகாகோ ட்ரிபியூன் என்ற ஒரு பத்திரிகை பல ஆண்டுகளுக்கு முன்னால் ஒரு நிகழ்ச்சியை வெளியிட்டது. ஒரு லிஃப்ட் ஆப்பரேட்டர், அவன் இரவு தனது பணியை முடித்துவிட்டு வீட்டுக்கு செல்லுகிறான். அவனும் அவன் தம்பியும் போய்கொண்டிருக்கும் போது திடீரென்று சாலையில் விபத்து ஏற்பட்டது. அதே இடத்துல அடிபட்டு அந்த மூத்தவன் இறந்து போனான். தம்பி உயிருக்காக ஊசலாடி கொண்டிருக்கிறான். அப்பொழுது ஒருவர் பின்னால் வந்தவர் தன் காரை நிறுத்திவிட்டு ஓடிப்போய் அவனுக்கு உதவி செய்கிறார். பின்னால் காரில் வந்தவர்கள் எல்லாரும் அந்த ஒலி எழுப்புகிறார்கள். ஒலி எழுப்பி சீக்கிரம் ஓரமாக ஒதுங்கிக்கொள், எங்களுக்கு வழிவிடு என்று கத்துகிறார்கள். ஒரு சிலர் என்ன நடந்தது என்று பார்க்க இறங்கி வந்தார்கள். அங்கே ஒரு விபத்து, அதற்கு உதவி செய்து கொண்டிருக்கிற மனிதனை பார்த்து சிலர் சொன்னார்கள், என்னப்பா வீதியில் நடுவில் புணத்தை போட்டுக்கிட்டு இருக்கிற, அதை ஓரமாக இழுத்து விடுப்பா, ஓரமாக இழுத்து விடு, மற்றவங்க ஜனங்களாவது போயிட்டு இருக்கட்டும், அந்த பிணத்தை ஓரமாக இழுத்து போடுப்பா, வழியில் அடைக்காமல் ஜனங்க போகிறதுக்கு காரு போகிறதுக்கு தடை இல்லாமல் அந்த பிணத்தை இழுத்து ஓரமாக போடு அப்படின்னு சொல்லிட்டு அவன் அந்த இறந்தவனுடைய சடலத்தை ஓரமாக கொண்டு போகிறான். அப்பொழுது வளைந்து பின்னால் வரிசையாக இருந்த அத்தனை வாகனங்களும் விரைவாக சென்று விட்டன. பாருங்கள் அன்புக்குரியவர்களே, பிறருக்கு நாம் உதவி செய்ய தவறினால் அது நமக்கு தான் பாவம். ஆண்டவராகிய இயேசு நல்ல சமாரியன் உவமையை சொல்லுகிறான். ஒரு மனிதன் கள்வர் கையில் அகப்பட்டு அடிபட்டு கிடக்கிறான். அந்த வழியாக வந்த குரு அவனுக்கு உதவி செய்யவில்லை, லேவியன் உதவி செய்யவில்லை, ஒரு சாதாரண மனிதன் வந்தவன்
அவனை பார்க்கிறான். அவன் காயத்துக்கு தன்னுடைய துணியை கிழித்து தான் வைத்திருந்த திராட்சை ரசத்தை ஊற்றி அவனை கட்டுகிறான். தன் வாகனத்தில் அவனை கொண்டு போய் ஒரு சாவடியில் ஒப்படைத்து அவனை கண்காணித்து கொள்ள சொல்லுகிறான். அதற்காக பணத்தையும் செலவிடுகிறான். நான் மீண்டும் வரும்போது இதற்கு மேல் நீ செலவு செய்திருந்தால் அதையும் தருகிறேன் என்று சொன்னான். இவன்தான் நல்ல சமாரியன். யூதன் அல்ல, யூத லேவி அல்ல, யூத குரு அல்ல. யூதனும் உதவி செய்யலை, லேவியும் உதவி செய்யலை, குருவும் உதவி செய்யலை. வேற்று இனத்தவன் சமாரியன் உதவி செய்தான். அதுபோல நாம் நல்ல சமாரியனாக நடந்து கொள்ள இயேசு அழைக்கிறார். இயேசு நமக்கு ஒரு நல்ல சமாரியன். நாம் கல்வர் கையில் அகப்பட்டு அடிபட்டு குற்றுயிராய் கிடக்கிறோம். சாத்தான் நம்மை குற்றுயிராய் போட்டுவிட்டு போய்விடுகிறான். இயேசு வழியாக வருகிறவர் நம் காயங்களை தமது இரத்தத்தால் கழுவி கட்டி துடைத்து தோல் மேல் தூக்கி கொண்டு போய் திருச்சபை என்னும் சமூகத்தில் ஒப்படைத்து நம்மை பார்த்து கொள்ள செய்கிறார். இவரை போல நாமும் பிறருக்கு நல்ல சமாரியர்களாக இருக்க அழைக்கிறார். நீரும் போய் அவ்வாறே செய்யும் என்று அந்த சட்ட வல்லுநருக்கு ஆண்டவர் சொன்னது நமக்கு சொன்னதாகும். நீரும் போய் அவ்வாறே செய்யும். ஆண்டவரே, நீரும் போய் அவ்வாறு செய்யும் என்று அந்த நல்ல சமாரியரை எங்களுக்கு வாழ்க்கை முன்மாதிரியாக காட்டுகிறீர். ஆண்டவரே, நாங்கள் ஆபத்தில் விபத்தில் சிக்கி போராடி கொண்டிருக்கிறவர்களுக்கு, தேவையில் உழல்கிறவர்களுக்கு உதவி செய்ய நாங்கள் நேசக்கரம் நீட்ட எங்கள் இதயத்தை இளகச் செய்தருளும். ஆமென். மாண்புயரீவருள் சாதனத்தை தாழ்ந்து பணிந்து ஆராதிப்போம். பழைய நியம முறைகள் அனைத்தும் இனி மறைந்து முடிவு பெறுவேன். புதிய நியம முறைகள் வருவேன். புலன்களாலே மனிதன் இதனை அறிய இயலாம். குறையை நீக்க விசுவாசத்தின் உதவி பெறுகே. பிதாவர்க்கும் சுதன் இவர்க்கும் புகழ்ச்சியோடு வேற்றியார்க்கும் மீட்பின் பெருமை மகிமையோடு வலிமை வாழ்த்து யாவும் ஆக இருவரிடமாய் வருகின்றவராம். தூய ஆவியானவர்க்கும் அளவில்லாத சம புகழ்ச்சி என்றுமே உண்டாகுக. ஜெபிப்போமாக. இறைவா, இந்த வியப்புக்குரிய திருவருட்சாதனத்திலே உம்முடைய திருப்பாடுகளின் நினைவை எங்களுக்கு விட்டு சென்றே உமது திருவுடல் திரு ரத்தம் இவற்றின் மறைபொருளை வணங்கும் நாங்கள் உம்மீட்பின் பலனை இடைவிடாமல் அனுபவிக்க அருள் புரியுமாறு உம்மை மன்றாடுகிறோம். இறைவனா என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே.
மாஸ்தர் பொன்மணம் படைத்தவன்தானே உலகில் முழு மனிதன். மாஸ்தர் பொன்மணம் படைத்தவன்தானே உலகில் முழு மனிதன். புவி மாந்தருக்காக தியாகங்கள் செய்பவன் மனிதருள் அவன் புனிதன். புவி மாந்தருக்காக தியாகங்கள் செய்பவன் மனிதருள் அவன் புனிதன். மனிதருள் அவன் புனிதன். தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே நாம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் பரிசுத்த ஆவியின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம்மோடும் இருப்பதாக. அனைவரும் அமர்வோம். அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாம் அனைவரும் மற்றவர்களுக்கு நல்ல சமாரியராக இருக்க வேண்டும். இவ்வாறு நமது உயிரையும் பொருட்படுத்தாமல் பிறர் உயிரை காக்க முன் வர வேண்டும். இயேசு இதைதான் செய்தார். தன் நண்பர்களுக்காக உயிரை கொடுப்பதை விட மேலான அன்பு இல்லை என்று கூறினார். ஆகவே பிறருக்காக நாம் தியாகம் செய்ய இந்த திருப்பலி நமக்கு தூண்டுதல் தருகிறது. எனவே ஆண்டவரிடத்தில் அருளை வேண்டுவோம். இத்திருப்பலியை இன்னொரு தொலைக்காட்சிக்கு தொடர்பு செய்து இதை ஆண்டவருக்கு நன்றியாக ஒப்புக் கொடுக்கின்ற குடும்பங்கள், திருமதி மோனிகா அடைக்கலம், ரீயூனியன் பங்கு மக்களுக்காகவும், அடைக்கலம் பிரேம்குமார் ஆண்மலை பாற்றுக்காகவும், நல்லா குரூப் ஆஃப் கம்பெனி சோயில் வளர்ச்சிக்காகவும், ஆண்டவருடைய பேரிறக்கம் குடும்பத்தில் நிலைத்திருக்க வேண்டியும், சென்ட் ஜோசப் நைட்டி ஹவுஸ், சென்ட் ஜோசப் செலிப்ரேஷன், மல்டிபர்பஸ் ஹால் தொழில் வளர்ச்சிக்காகவும், ஹார்ட் பீட்ஸ் மியூசிக் பார்க் நிறுவனத்தார் தொழில் வளர்ச்சிக்காகவும், குடும்ப கருத்தலுக்காகவும், அரைக்கு மரி மரிய செல்வி ஷபிய கஸ்தவன் உடல்நலத்திற்காகவும், குடும்ப கருத்தலுக்காகவும், சேஞ்ச் ஃபேமிலி நிறுவனத்தார் தொழில் வளர்ச்சிக்காகவும், கிளாரா மைக்கேல் சாமி, லூர்து ராஜ், அருள் அரைக்குதாஸ் இவருடைய ஆண்மலை பாற்றுக்காகவும், ரஞ்சிதா மேரி அவருடைய குடும்ப கருத்துக்கள் நிறைவேறவும், பிள்ளைகளுக்கு நல்ல உடல் சுகம் கிடைக்கவும், அருள் பிரகாசம் குடும்ப கருத்துகளுக்காகவும், தர்மராஜ் அவருடைய குடும்ப கருத்துகளுக்காகவும், கோலம் பெரியநாயக சாமி, சூசை அந்தோனி சாமி, சூசை மரி ரோசாலி, ரெய்சி, லூர்து மரி பட்டம்மாள், ஜெயமரி அம்மாள், சந்தன மேரி அம்மாள், சூசை நாயகர், வளந்தின் ரெஜினா மேரி, ரெசின் ஆபேல் அலெக்சாண்டர், பாபு நாயகர், கோலம் இறுதி மேரி, சூசை நாயகர், ஆரோக்கிய மேரி, ரெசின் அந்தோனி சாமி, லூயி மரியம்மாள், பாபு நாயகர், மார்கரேட், சபரி முத்தம்மாள் இவருடைய ஆண்மலை பாற்றுக்காகவும், மெர்சி அமல்ராஜ் இதை ஆண்டவருக்கு நன்றியாகவும், வவுசி வீதி பகுதி மக்களுக்காகவும், அமலோற்பம் மேல்நிலைப்பள்ளி, அமலோற்பம் லூர்து சிபிஎஸ்சி அகாடமி, லூர்து தொலைக்காட்சி நன்றியாகவும், ஆனந்த் 44வது பிறந்த நாள் நன்றியாகவும், பாஸ்கர் நன்றியாகவும், தொழில் முன்னேற்றம் பெற வேண்டியும், மரி வில்சன், மரி ஜான்சன் நன்றியாகவும், கருத்துக்கள் நிறைவேறவும், நெஸ்தோர் ஹில்டா ஃபாஃபி நன்றியாகவும், கருத்துக்கள் நிறைவேறவும், லாரன்ஸ் பயத்திலிருந்து விலக வேண்டியும், உடல்நலம் பெறவும், படிப்பில் கவனம் செலுத்த வேண்டியும், பிரபா ரவிசங்கர் உடல்நலத்திற்காகவும், சார்லஸ் அந்தோனிராஜ், உமா என்கிற ஜெனிஃபர் இவருடைய கருத்துக்கள் நிறைவேறவும், கிறிஸ்டின் இவாஞ்சலின் ஒற்றுமையுடன் வாழவும் இறை ஆசிர் வேண்டியும், தமிழ் மருத்துவ பணியில் நன்கு பணிபுரிய வேண்டியும், சாம் மோசன் உடல்நலத்திற்காகவும், வல்சா எண்டோஸ்கோப் டெஸ்ட் நல்ல முறையில் நடைபெற வேண்டியும், சாந்தி ஜார்ஜ் குடும்ப கருத்துகளுக்காகவும், மேலும் பின்வரும் ஆன்மாக்களுக்காகவும் திருப்பலி ஒப்புக் கொடுக்கப்படுகின்றது. குப்பன் ஜெயமரிநாதன், இசபெல்லா, லூயி மரி, லூயி செலின் இவர்களுடைய ஆன்மலை பாற்றுக்காக இத்திருப்பலியானது ஒப்புக் கொடுக்கப்படுகின்றது. திருப்பலி ஒப்புக் கொடுக்க தகுதி பெறும் பொருட்டு நமது பாவங்களை நினைத்து மனம் வருந்தி மன்னிப்பு கேட்போம். உள்ளம் நொந்து வருந்துவோரை குணமாக்க அனுப்பப்பட்ட ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். பாவிகளை தேடி மீட்க வந்த கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். எங்களுக்காக பரிந்து பேச தந்தையின் வலப்பக்கம் வீற்றிருக்கோம். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து
நம்மை நித்திய வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமீன். ஜெபிப்போமாக. என்றும் வாழும் எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் தகுதிக்கும் வேண்டுதலுக்கும் மேலாகவே எங்களுக்கு உமது பரிவிரக்கத்தினால் அருளுகின்றீர். இதை நாங்கள் உணர்ந்து மகிழ்கின்றோம். தீமை செய்வதில் அச்சம் கொள்கின்ற நல்ல மனசாட்சியையும், எதையும் உம்மிடம் துணிந்து கேட்கிற ஆழமான விசுவாசத்தையும் எங்களுக்கு தந்தருளும். எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோ. ஆமீன். முதல் வாசகம். யோனாவோ ஆண்டவரிடமிருந்து தப்பியோட எண்ணி தரிசிக்கு புறப்பட்டார். இறைவாக்கினர் யோனா நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 1, இறைவசனங்கள் 1 முதல் 17 முடிய. அமித்தாயின் மகன் யோனாவுக்கு ஆண்டவரின் வாக்கு அருளப்பட்டது. அவர், நீ புறப்பட்டு நினிவே மாநகருக்கு போய், அதற்கு அழிவு வரப்போகிறது என்று அங்குள்ளோருக்கு அறிவி. அவர்கள் செய்யும் தீமைகள் என் முன்னே வந்து குவிகின்றன என்றார். யோனாவோ ஆண்டவரிடமிருந்து தப்பியோட எண்ணி தர்சிஸ்க்கு புறப்பட்டார். அவர் யோப்பாவுக்கு போய் அங்கே தர்சிஸ்க்கு புறப்பட இருந்த ஒரு கப்பலை கண்டார். உடனே கட்டணத்தை கொடுத்துவிட்டு ஆண்டவர் திருமுன்னின்று தப்பியோட அந்த கப்பலில் ஏறி அதில் இருந்தவர்களோடு தர்சிஸ்க்கு பயணப்பட்டார். ஆனால் ஆண்டவர் கடலில் கடுங்காற்று வீசும்படி செய்தார். கடலில் பெரும் கொந்தளிப்பு உண்டாயிற்று. கப்பல் உடைந்து போகும் நிலையில் இருந்தது. கப்பலில் இருந்தவர்கள் திகிலடைந்தார்கள். அவர்கள் ஒவ்வொருவரும் தம் தெய்வத்தை நோக்கி மன்றாடலானார்கள். கப்பலின் பளுவை குறைப்பதற்காக அவர்கள் அதிலிருந்த சரக்குகளை கடலில் தூக்கி எறிந்தார்கள். யோனாவோ ஏற்கனவே கப்பலின் அடித்தட்டுக்கு போய் படுத்து அயர்ந்து தூங்கிக் கொண்டிருந்தார். கப்பல் தலைவன் அவரிடம் வந்து, என்ன இது, இப்படி தூங்கிக் கொண்டிருக்கிறாயே, எழுந்திரு, நீயும் உன் தெய்வத்தை நோக்கி வேண்டிக்கொள், ஒருவேளை அந்த தெய்வமாவது நம்மை காப்பாற்றலாம், நாம் அழிந்து போகாதிருப்போம் என்றான். பிறகு கப்பலில் இருந்தவர்கள், நமக்கு இந்த பெரும் தீங்கு யாரால் வந்தது என்று கண்டறிய சீட்டு குலுக்குவோம் என்று ஒருவரோடு ஒருவர் பேசிக்கொண்டார்கள். அவ்வாறே அவர்கள் சீட்டு குலுக்கி போட்டார்கள். சீட்டு யோனாவின் பெயருக்கு விழுந்தது. எனவே அவர்கள் அவரை நோக்கி, இப்பொழுது சொல், இந்த பெருந்தீங்கு யாரால் வந்தது, உன் வேலை என்ன, எங்கிருந்து வருகிறாய், உன் நாடு எது, உன் இனம் எது என்று கேட்டார்கள். அதற்கு அவர், நான் ஒரு எபிரேயன், நீரையும் நிலத்தையும் படைத்த விண்ணக கடவுளாகிய ஆண்டவரை வழிபடுபவன் என்று சொன்னார். மேலும் தாம் அந்த ஆண்டவரிடமிருந்து தப்பியோடி வந்ததாகவும் கூறினார். எனவே அவர்கள் மிகவும் அஞ்சி, நீ ஏன் இப்படி செய்தாய் என்று கேட்டார்கள். கடலின் கொந்தளிப்பு மேலும் கடுமையாகி கொண்டிருந்ததால் அவர்கள் யோனாவிடம், கடல் கொந்தளிப்பு அடங்கும்படி நாங்கள் உன்னை என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டார்கள். அதற்கு அவர், நீங்கள் என்னை தூக்கி கடலில் எரிந்து விடுங்கள், அப்பொழுது கொந்தளிப்பு அடங்கிவிடும், நீங்கள் பிழைத்து கொள்வீர்கள், உங்களை தாக்கும் இந்த கடும் புயல் என்னால் தான் உண்டாயிற்று என்பது எனக்கு தெரியும் என்றார். ஆயினும் அவர்கள் கரை போய் சேர மிகுந்த வலிமையுடன் தண்டு வலித்தனர். ஆனால் அவர்களால் இயலவில்லை, ஏனெனில் கடலின் கொந்தளிப்பு மேலும் மிகுதியாகி கொண்டிருந்தது. அவர்கள் அதை கண்டு ஆண்டவரை நோக்கி கதறி, ஆண்டவரே, இந்த மனிதனுடைய உயிரின் பொருட்டு எங்களை அழிய விட வேண்டாம், குற்றமில்லாத ஒருவனை சாகடித்ததாக எங்கள் மீது பழி சுமத்த வேண்டாம், ஏனெனில் ஆண்டவராகிய நீரே உமது திருவுளத்திற்கேற்ப இவ்வாறு செய்கிறீர் என்று சொல்லி மன்றாடினார்கள். பிறகு அவர்கள் யோனாவை தூக்கி கடலில் எறிந்தார்கள். கடல் கொந்தளிப்பும் தணிந்தது. அதை கண்டு அந்த மனிதர்கள் ஆண்டவருக்கு மிகவும் அஞ்சினார்கள். அவர்கள் ஆண்டவருக்கு பலி செலுத்தினார்கள், பொருத்தனைகளும் செய்து கொண்டார்கள். ஆண்டவர் ஏற்பாடு செய்திருந்தபடியே ஒரு பெரிய மீன் வந்து யோனாவை விழுங்கிற்று.
யோனா 3 நாள் அல்லும் பகலும் அந்த மீன் வயிற்றில் இருந்தார். இது ஆண்டவர் வழங்கும் அருள் வாக்கு. இறைவா உமக்கு நன்றி. பாதாள குழியில் இருந்து ஆண்டவரே நீர் என்னை மீட்டீர். பாதாள குழியில் இருந்து ஆண்டவரே நீர் என்னை மீட்டீர். ஆண்டவரே, எனக்கு இக்கட்டு வந்த வேளைகளில் நான் உம்மை நோக்கி மன்றாடினேன். நீர் என் மன்றாட்டுக்கு செவிசாய்த்தீர். பாதாளத்தின் நடுவிலிருந்து உம்மை நோக்கி கதறினேன். என் கூக்குரலுக்கு நீர் செவி கொடுத்தீர். பல்லவி, பாதாள குழியில் இருந்து ஆண்டவரே நீர் என்னை மீட்டீர். நடுக்கடலின் ஆழத்திற்குள் என்னை தள்ளினீர். தண்ணீர் பெருக்கு என்னை சூழ்ந்து கொண்டது. நீர் அனுப்பிய அலைத்திரை எல்லாம் என் மீது புரண்டு கடந்து சென்றன. பல்லவி, பாதாள குழியில் இருந்து ஆண்டவரே நீர் என்னை மீட்டீர். அப்பொழுது நான் உமது முன்னிலிருந்து புறம்பே தள்ளப்பட்டேன். இனி எவ்வாறு உமது கோவிலை பார்க்கப் போகிறேன் என்று சொல்லிக் கொண்டேன். பல்லவி, பாதாள குழியில் இருந்து ஆண்டவரே நீர் என்னை மீட்டீர். என் உயிர் ஊசலாடி கொண்டிருந்த போது ஆண்டவரே உம்மை நினைத்து வேண்டுதல் செய்தேன். உம்மை நோக்கி நான் எழுப்பிய மன்றாட்டு உமது கோவிலை வந்தடைந்தது. பல்லவி, பாதாள குழியில் இருந்து ஆண்டவரே நீர் என்னை மீட்டீர். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. புதிய கட்டளையை நான் உங்களுக்கு கொடுக்கிறேன். நான் உங்களிடம் அன்பு செலுத்தியது போல நீங்களும் ஒருவர் மற்றவரிடம் அன்பு செலுத்துங்கள் என்கிறார் ஆண்டவர். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, உம்மோடும் இருப்பாராக. புனித லூக்கா எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே உமக்கு மகிமை. அக்காலத்தில் திருச்சட்டறிஞர் ஒருவர் எழுந்து இயேசுவை சோதிக்கும் நோக்குடன், போதகரே, நிலை வாழ்வை உரிமையாக்கி கொள்ள நான் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டார். அதற்கு இயேசு, திருச்சட்ட நூலில் என்ன எழுதியிருக்கிறது, அதில் நீர் என்ன வாசிக்கிறீர் என்று அவரிடம் கேட்டார். அவர் மறுமொழியாக, உன் முழு இதயத்தோடும் முழு உள்ளத்தோடும் முழு ஆற்றலோடும் முழு மனத்தோடும் உன் கடவுளாகிய ஆண்டவரிடம் அன்பு கூறுவாயாக. உன் மீது நீ அன்பு கூறுவது போல் உனக்கு அடுத்து இருப்பவர் மீதும் அன்பு கூறுவாயாக என்று எழுதியுள்ளது என்றார். இயேசு, சரியாய் சொன்னீர், அப்படியே செய்யும், அப்பொழுது வாழ்வீர் என்றார். அவர் தம்மை நேர்மையாளர் என காட்ட விரும்பி, எனக்கு அடுத்து இருப்பவர் யார் என்று இயேசுவிடம் கேட்டார். அதற்கு அவர் மறுமொழியாக கூறிய ஓமை, ஒருவர் எருசலேமிலிருந்து எரிகோவுக்கு போகும் பொழுது கல்வர் கையில் அகப்பட்டார். அவருடைய ஆடைகளை அவர்கள் உரித்து கொண்டு அவரை அடித்து குற்றுயிராக விட்டு போனார்கள். குரு ஒருவர் தற்செயலாய் அவ்வழியே வந்தார். அவர் அவரை கண்டதும் மறுபக்கமாக விலகி சென்றார். அவ்வாறே லேவியர் ஒருவரும் அவ்விடத்துக்கு வந்து அவரை கண்டதும் மறுபக்கமாய் விலகி சென்றார். ஆனால் அவ்வழியே பயணம் செய்து கொண்டிருந்த சமாரியர் ஒருவர் அருகில் வந்து அவரை கண்டபொழுது அவர் மீது பரிவு கொண்டார். அவர் அவரை அணுகி, காயங்களில் திராட்சை மதுவும் எண்ணெயும் வார்த்து அவற்றை கட்டி தாம் பயணம் செய்த விலங்கின் மீது ஏற்றி
ஒரு சாவடிக்கு கொண்டு போய் அவரை கவனித்து கொண்டார். மறுநாள் இரு தெனாரியத்தை எடுத்து சாவடி பொறுப்பாளரிடம் கொடுத்து, இவரை கவனித்து கொள்ளும், இதற்கு மேல் செலவானால் நான் திரும்பி வரும்பொழுது உமக்கு தருவேன் என்றார். கல்வர் கையில் அகப்பட்டவருக்கு, இம்மூவருள் எவர் அடுத்திருப்பவர் எனக்கு உமக்கு தோன்றுகிறது என்று இயேசு கேட்டார். அதற்கு திருச்சட்டாரினர், அவருக்கு இரக்கம் காட்டியவரே என்றார். இயேசு, நீரும் போய் அப்படியே செய்யும் என்று கூறினார். இது கிறிஸ்து வழங்கும் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். அயலாரிலே உம்மை காண என்னை நான் பலியாக்கினேன். ஆண்டவரே உம்மை அடைய என்னை நான் தியாகம் செய்தேன். உம் சித்தம் நாளும் நிறைவேற்றிட என்னை நான் அர்ப்பணித்தேன். நற்செய்தி பணியை நாளும் செய்ய நாதனே என்னை தந்தேன், என்னை தந்தேன், எல்லாம் தந்தேன் பிறரன்பு பணி செய்யவே. சகோதர சகோதரிகளே, நாம் அனைவரும் ஒப்புக்கொண்டுக்கோமே திருப்பலி. எல்லாம் வல்ல பிதாவாகிய இறைவனுக்கு ஏற்றதாகும்படி ஜெபியுங்கள். ஆண்டவர் தமது திருப்பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மகிமைக்காகவும் நமது நன்மைக்காகவும் தமது பரிசுத்த திருச்சபை அனைத்தின் நலன்களுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பழியை ஏற்றுக்கொள்வாராக. இறைவா, உமக்கு ஏற்புடைய ஊழியம் புரிவதில் ஒன்றாக இணைந்திருக்கும் மக்கள் நாங்கள் நன்றி பெருக்கோடு கொண்டு வந்திருக்கோம் இக்காணிக்கைகளை கனிவுடன் ஏற்றருளும். உமது கட்டளைப்படி நாங்கள் கொண்டாடும் இம்மறை நிகழ்ச்சி வழியாக உமது மீட்பு பணி தொடர்ந்து நடைபெறவும். அதனால் நாங்கள் உமது அருளில வளர்ச்சி அடையவும் அருள் புரியும். எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமீன். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம்மோடும் இருப்பாராக. இதயங்களை ஆண்டவரிடம் எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியும் ஆனதே. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் வாழும் எல்லாமல்ல இறைவா, உமன் பார்ந்த மகன் இயேசு கிறிஸ்து வழியாக என்னாலும் இவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும், எங்கள் கடமையும் இட்டுக்குரிய செயலுமாகும். உமது வார்த்தையான கிறிஸ்து வழியாகவே அனைத்தையும் படைத்தீர். அவரையே மீட்பராக எங்களுக்கு அனுப்பினீர். அவர் தூய ஆவியினால் உடலெடுத்து கன்னிமரியாரிடமிருந்து பிறந்தார். அவர் உமது திருவுளத்தை நிறைவேற்றி புனித மக்களை உமக்கு பெற்றுத்தர தம் கைகளை விரித்து பாடுபட்டார். அவர் சாவை வென்று உயிர்ப்பு உண்டென விளங்க செய்தார். ஆகவே நாங்கள் வானதூதர் புனிதர் அனைவரோடு சேர்ந்து உமது மகிமையை புகழ்ந்துரைத்து ஒரே குரலாய் சொல்வதாவது, பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தர், மூலையின் தேவனாகிய ஆண்டவர், வானமும் பூமியும் உமது மகிமையால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசான்னா, ஆண்டவர் பெயரால் வருபவர் ஆசீர் பெற்றவர், உன்னதங்களிலே ஓசானா. வானக தந்தையே, நீர் மெய்யாகவே தூயவர், புனிதத்திற்கெல்லாம் ஊற்று. ஆகவே உம்முடைய தூய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை புனிதப்படுத்த வேண்டுமென உமை மன்றாடுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட மனமு வந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பெற்று தம் சீடருக்கு அளித்து அவர் கூறியதாவது, அனைவரும் இதை வாங்கி உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல்.
அவ்வண்டமே உணவருந்திய பின் கிண்ணத்தை எடுத்து நன்றி செலுத்தி தம் சீடருக்கு அளித்து அவர் கூறியதாவது, அனைவரும் இதை வாங்கி பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நித்திய உடன்படிக்கைக்கான என் இரத்தம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் எல்லாருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். இது விசுவாசத்தின் மறைபொருள். கிறிஸ்து மரித்தார், கிறிஸ்து உயிர்த்தார், கிறிஸ்து மீண்டும் வருவார். ஆகவே இறைவா, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பையும் உயிர்ப்பையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்படைக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கிறோம். உம் திருமுன் நின்று ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலில் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவி ஒன்று சேர்க்க வேண்டுமென உமை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். இறைவா, உலகமெங்கும் பரவியிருக்கும் திருச்சபையை சிறப்பாக எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் பேராயர் அந்தோணி ஆனந்தராயர், இணை ஆயர்கள், திருப்பணியாளர்கள், துறவியர், பொதுநிலையினர் ஆகிய அனைவரையும் நினைவு கூர்ந்தருளும். எங்கள் அனைவரையும் அன்பின் நிறைவை அடைய செய்தருளும். உயிர்த்தெழும் நம்பிக்கையுடன் இறந்து போன எங்கள் சகோதர சகோதரிகளையும், இத்திருப்பலியில் நினைவு கூறுகின்ற ஆன்மாக்களையும், இறந்தோர் அனைவரையும் நினைவு கூர்ந்து ஒளிமிக்க உம் திருமணம் ஏற்றுக்கொள்ளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். இறைவனின் கன்னித்தாயான மாட்சிமிக்க மரியாள், அவருடைய கணவர் புனித சூசையப்பர், புனித அப்போஸ்தலர், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராயிருந்தவர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலையான வாழ்வில் தோழமை கொண்டு உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உமை புகழ்ந்தேத்தும் வரமருள உமை மன்றாடுகிறோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமீன், ஆமீன், ஆமீன். மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறைப்படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து பாடுவோம். பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் அர்ச்சிக்கப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருக, உம்முடைய சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல பூலோகத்திலும் செய்யப்படுவதாக, எங்கள் அனுதின உணவை எங்களுக்கு இன்று அளித்தருளும், எங்களுக்கு திண்மை செய்தவர்களை நாங்கள் பொறுப்பது போல எங்கள் பாவங்களை பொறுத்தருளும், எங்களை சோதனையில் விழவிடாதேயும் தீமையிலிருந்து எங்களை இரட்சித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகிறோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாய் இருப்பமாக. நாங்கள் நம்பியிருக்கும் பேரின்ப வாழ்வையும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகையையும் மகிழ்ச்சியுடன் எதிர்பார்த்திருக்கின்றோம். ஏனெனில் அரசு வல்லமையும் ஆட்சியும் என்றும் உமதே. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கிறேன், என் அமைதியே உங்களுக்கு அளிக்கிறேன் என்று உம அப்போஸ்தலர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திருச்சபையின் விசுவாசத்தையே கண்ணோக்கி
எங்களுக்கு அமைதியும் ஒற்றுமையும் அளித்தருள திருவுளமுக் கொள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமீன். ஆண்டவருடைய சமாதானம் உங்களோடு என்றும் இருப்பதாக. மூடும் இருப்பதாக. ஒருவர் ஒருவருக்கு கிறிஸ்து வழங்கும் சமாதானத்தை அறிவித்துக் கொள்வோம். சமாதானம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறி எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறி எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறி எங்களுக்கு சமாதானத்தை தந்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இவரே உலகின் பாவங்களை போக்குகிறவர். இந்த செம்மறியின் விருந்துக்கு அழைக்க பெற்ற நாம் பேறு பெற்றோர். ஆண்டவரே, தேவரின் உள்ளத்தில் எழுந்தருளி வர நான் தகுதியற்றவன், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லி அருளும் எனது ஆன்மா குணமடையும். கோதுமை மணிகள் மண்ணில் மடிந்து பழங்கள் தந்திடுமே, மடியும் மணிகள் விண்ணில் பிறந்து என்றும் வாழ்ந்திடுமே. கோதுமை மணிகள் மண்ணில் மடிந்து பழங்கள் தந்திடுமே, மடியும் மணிகள் விண்ணில் பிறந்து என்றும் வாழ்ந்திடுமே. உதவும் பண்பை இதயம் வளர்த்தால் உறவில் கரம் சேரும். உதவும் பண்பை இதயம் வளர்த்தால் உறவில் கரம் சேரும். உறவின் தீபம் இரவில் எரிந்தால் உலகம் கரை சேரும். கோதுமை மணிகள் மண்ணில் மடிந்து பழங்கள் தந்திடுமே, மடியும் மணிகள் விண்ணில் பிறந்து என்றும் வாழ்ந்திடுமே. இல்லை என்று சொல்லும் மறைந்தால் ஏழ்மை நீங்கிவிடும். இல்லை என்று சொல்லும் மறைந்தால் ஏழ்மை நீங்கிவிடும். ஏழ்மையில்லா புதிய உலகே இறைவன் வீடாகும். கோதுமை மணிகள் மண்ணில் மடிந்து பழங்கள் தந்திடுமே, மடியும் மணிகள் விண்ணில் பிறந்து என்றும் வாழ்ந்திடுமே. வேள்வி தீயில் தியாகம் நடந்தால் மரணம் உறவாகும். வேள்வி தீயில் தியாகம் நடந்தால் மரணம் உறவாகும். வாழ்வை கடந்து வாழ நினைத்தால் இறைவன் பரிசாகும். ஜெபிப்போமாக. அன்பின் ஊற்றாகிய இறைவா, நாங்கள் கொண்டாடிய திருவிருந்துக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். கிறிஸ்துவை உணவாக உட்கொண்ட நாங்கள் மேன்மேலும் அவராகவே
மாற செய்தருளோ. எங்கள் வாழ்வில் எல்லா சூழ்நிலைகளிலும் சிறப்பாக எங்களது குடும்ப வாழ்க்கையிலும் கிறிஸ்துவின் மனநிலையை நாங்கள் எமதாக்கி கொண்டு ஒருவரை ஒருவர் ஏற்று ஒன்றிணைந்து வாழ அருள் தாரும். எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமீன். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம்மோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூய ஆவி உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமீன். சென்று வாருங்கள், திருப்பலி நிறைவேறிற்று. இறைவா உமக்கு நன்றி. சதா சகாய மாதா, சதா சகாயம் செய்யும் மாதா, தினந்தோறும் யாரும் வேண்டினாலும் இல்லை என்னாத மாதா. சதா சகாய மாதா, சதா சகாயம் செய்யும் மாதா, தினந்தோறும் யாரும் வேண்டினாலும் இல்லை என்னாத மாதா. ஆதிபிதா ஆனவரின் அன்பான புத்திரியே, பாவிகளின் ஆதரவே, ஆவியின் ஆலயமே, நெஞ்சில் நீரை ஓவியமே, நித்தமும் ஆனந்தமே. சதா சகாய மாதா, சதா சகாயம் செய்யும் மாதா, தினந்தோறும் யாரும் வேண்டினாலும் இல்லை என்னாத மாதா. வாசம் சேரும் ரோஜா பூவே, நேசரின் தாய் மரியே, வாசம் சேரும் ரோஜா பூவே, நேசரின் தாய் மரியே, நேசமுடன் சேசுவையே, நேசிக்க சேகுவாயே. சதா சகாய மாதா, சதா சகாயம் செய்யும் மாதா, தினந்தோறும் யாரும் வேண்டினாலும் இல்லை என்னாத மாதா.